எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்ததில் ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த் சைடில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ டின்னராகவோ ஸ்நாக்ஸாகவோ சாப்பிடக்கூடிய டோக்லா. இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கடலை மாவு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். கடலை மாவு ஒரு டம்ளர் சலிச்சு எடுத்துக்கணும். ரவை 2½ டேபிள்ஸ்பூன், சின்ன ரவையாக இருந்தால் நல்லது, வறுக்காத ரவை எடுத்துருக்கோம். அப்புறம் இஞ்சி வந்து 1 இன்ச் துண்டு, பச்சை மிளகாய் 2, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல், அதாவது இந்த கடலை மாவுக்கு மட்டும் நம்ம இப்போ போட்டிருக்கோம், 1 பேக்கெட்டு அந்த ஃப்ரூட் சால்ட் எடுத்துருக்கோம். இதுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 கப்பு தண்ணி எடுத்துருக்குறோம். 1½ கப்பு தண்ணி வரைக்கும் மாவை பொறுத்து நமக்கு தேவைப்படலாம். சுகர் வந்து 4½ டீஸ்பூன் மொத்தமாக, தாளிக்கும் போது 2½ டீஸ்பூன் இந்த மாவோட சேர்க்கறதுக்கும் தேவை. இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருக்கோம். நம்ம எடுத்துருக்கிறத அந்த விழுதுலேருந்து 1½ டீஸ்பூன் எடுத்துருக்கோம். எலுமிச்சம்பழ ஜூஸு 1½ டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கணும். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சமையல் எண்ணெய் எதுனாலும் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ எதுனாலும் எடுத்துக்கலாம். பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன். பச்சை மிளகாயை 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி இந்த தாளிப்போட சேர்க்கறதுக்கு. தேங்காய் துருவல் வந்து சுவைக்கு தகுந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம். பச்சை கொத்தமல்லி மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக தேவைப்படுது. ஒரு பாத்திரத்தில் சலித்து வச்சுருக்கிற கடலை மாவை எடுத்துட்டோம், அதோட ரவையும் சேர்த்துட்டோம். இப்போ வந்து மஞ்சப்பொடி, இஞ்சி, பச்சை மிளகாய் விழுது, சுகரு, பேக்கிங் சோடா, எலுமிச்சம்பழ சாறு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா எல்லாம் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கலந்துக்கிறோம். கையை வச்சும் கழுவிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய், குக்கிங் ஆயில் எதுனாலும் வாசனை இல்லாத எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இப்போ கட்டி இல்லாமல் மாவு இருக்கணும். 1-2 கட்டி இருந்தால் கூட அதை நல்லா இடித்து விட்டுறணும். இப்போ எந்த இதில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த தட்டில் எண்ணெய் தடவியோ நெய்யோ தடவி வச்சுக்கிட்டோம். இப்போ ஃப்ரூட் சால்ட்டை கடைசியில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு 1-2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றணும்னு நல்லா பொங்கி வரும். இது பொங்கி வந்த உடனேயே நம்ம வேக வைக்கணும், இல்லைன்னா நல்லா அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஹோல்ஸ் வராது. இப்போ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இட்லி பாத்திரத்தில். நம்ம ஊற்றி வச்சுருக்கிற தட்டு வச்சோம் இல்லையா, அந்த இதை எடுத்து வச்சிட்டோம். 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம். நல்லா சாஃப்டான டோக்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு எடிபிள் ஆயிலில் நம்ம ஊற்றிட்டு அதில் கடுகு எல்லாம் தாளித்து போட்டு பச்சை மிளகாயை வதக்கிட்டோம். அதோட தேங்காய் பூவை மேலே போட்டுட்டோம். இப்போ ரொம்ப ஸ்பாஞ்சியான டேஸ்டியான டோக்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஒரு தடவை செய்து ருசித்து பாருங்கள். இது வந்து ஸ்நாக்ஸாவோ டின்னராகவோ இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நம்ம இதை ரெடி பண்ணலாம். ரசித்து ருசியுங்கள். நன்றி, வணக்கம்.